பௌத்தம்லா நேர்களுக்கு வணக்கம். டிவி சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியாவின் கணவர் அரவிந்த் சேகர் திடீர் மரணம் சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதி கண்ணம்மா, நாதஸ்வரம், பாணிராணி, கல்யாண பரிசு போன்ற பல தொடர்களில் நடித்துள்ள சண்முகப்பிரியா சின்னத்திரை ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்ட நடிகைகளில் ஒருவர். கடந்த ஆண்டு மிஸ்டர் தமிழ்நாடு 2022 போட்டியில் பங்கேற்று இரண்டாவது பரிசை வென்ற அரவிந்த் சேகருக்கும் சண்முகப்பிரியாவுக்கும் திருமணம் நடந்தது. இந்த ஜோடிகள் அடிக்கடி தங்கள் ஒன்றாக எடுத்த கியூட்டான புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வந்தனர். அவையும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவை. மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களும் குடும்ப திடீர் சோகம். திருமணமாகி ஒரு வருடமே ஆகும் நிலையில் சுருதியின் கணவர் அரவிந்த் சேகர் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளார். அரவிந்த் சேகருக்கு 30 வயதுதான் ஆகிறது. ஃபிட்னஸில் அதீத ஆர்வம் கொண்ட அரவிந்த் சேகர் தற்போது ஜிம் ட்ரெய்னராகவும் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் சேகருக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்புக்கு ஜிம் பயிற்சி தான் காரணம் என கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் ஜிம் உயிரிழப்பு என்பது தொடர்கதையாக உள்ளது. ஜிம் உடற்பயிற்சியால் இதய நோய்க்கான ஆபத்து ஏன் அதிகரிக்கிறது? என்ன தவறுகள் இதற்கு காரணமாகின்றன? இது தொடர்பான நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் பிரபல மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இது சமீபத்தில் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? லைஃப் ஸ்டைலில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. சாப்பாடு விஷயத்துலலாம் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இது ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, இது இப்போ முந்தி ஒரு விவசாயி வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கவனு இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உழைப்பு, அந்த உழைப்பும் உழைப்பு தானே. ஜிம்மில் போனால் தானே இல்லையே, மம்பிடி பிடிச்சி தள்ளி போடும்போது வைக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும் காலகாலமாக. நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அதுவும் பிரபலங்கள் மரணத்தை தானே நம்ம கொண்டு போகிறோம். கிராமங்களில் இறந்து போனவனுக்கு நம்ம தெரியாத நம்ம என்ன நடக்குன்னுட்டு. ஸோ இந்த ஜிம்முங்கிற ஒர்க் அவுட்டுக்கு போகிற யங்ஸ்டர்ஸ் வரும்போது தான் நம்ம அதை, அதுவும் ஏதாவது ஒரு ஒரு பிரபலத்துக்கு நடக்கும்போது தான் நம்ம அதை வெளியில் கொண்டு வரோம். ஸோ மீடியாவுடைய கைங்கரியத்தினால மக்கள் இதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு பெறாங்கிறதான் இதில் உள்ள ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னால் நிச்சயமாக இனிமேல் வந்து இப்போ இதுவரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மேக்ஸிமம் ஒரு ஜிம்மில் இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய ஃபுட்டு ஃபேடு ஃபார்முலா அப்படிமோ, அங்கெல்லாம் சில டாக்டர்ஸ்லாம் பார்த்தா நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அவங்க லிபிட் ப்ரொஃபைல், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் மக்களே இன்டர்பிரிட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபேஸ்புக்கெலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் காமிக்கிறாங்க, அவர் என்ன விதமான டாக்டர்னு தெரியாது. ஏற்கனவே பேலியோ டயட்டில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தர் இது நல்லா இருக்குது இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவருக்கு என்ன தெரியும், அவன் கிட்னி எங்கே அனட்டமிக்கலாக இருக்குது. சில நேரங்களில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மெடிக்கோ ரீனல் டிசீஸ்னு வரும், ஸ்கேனில் கண்டுபிடிப்பாங்க. அதை நீங்கள் யூரியா கிரியேட்டினை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கைதேர்ந்த இருதய டாக்டர்கிட்ட தான் நம்ம வந்து இனிமேல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு ஜிம்முக்கு போகணுங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ரெண்டாவது வந்து சும்மா பார்த்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கொடுக்குற டெஸ்ட்லேயும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்று வந்து இசிஜி, இன்னொன்று வந்து எக்கோ. இசிஜி வந்து நான் சொன்ன ரித்தம் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. எக்கோங்கிறது கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸு, எல்லா மசில்ஸும் எல்லா வேல்வும் ஒழுங்காக இயங்குதான்னு ஒரு, அதை ஒரு இருதய நிபுணர் பார்க்கறது வேறு, டெக்னீஷியன்ஸும் இப்போ பார்த்து ரிப்போர்ட் தர்றாங்க. ஸோ இதில் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை கார்டியாலஜிஸ்ட்டே கொடுக்குற ஒரு எக்கோ ரிப்போர்ட்டை நான் ரொம்ப வேல்யூபுளாக டாக்டராக ஃபேமிலி ஃபிஷனாக பார்ப்பேன். எங்கெல்லாம் கார்டியாலஜிஸ்ட்டு ரிப்போர்ட் எடுக்கிறாங்களோ அங்கே மட்டும்தான் நான் அனுப்புவேன். மக்கள் என்ன செய்வாங்க, எங்கள் கம்பெனியில் இதை கொடுத்தாங்க, இதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பாதியாக கொடுத்தாங்கன்னு ஒரு டெக்னீஷியன்ஸ், அவன் நேற்று படித்தவனாக இருப்பான். அதே டெக்னீஷியன் 10 வருஷம் ஒரு கார்டியாலஜிஸ்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் கொடுக்குற ரிப்போர்ட்டு வேறவா இருக்கும். இதே நேற்று காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்கள இன்றைக்கி லேப் ஆரம்பித்தவங்க போட்டு நடத்தும் போது அந்த ரிப்போர்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட் எக்கோ பண்ணுற ஒரு கார்டியாலஜிஸ்ட் இசிஜி எடுத்து பார்த்து, அல்லது ஒரு ஃபேமிலி ஃபிஷன் இசிஜி எடுத்து பார்த்து, ஒரு கார்டியாலஜிஸ்ட் எக்கோ பார்த்து, அதுக்கப்புறம் அதில் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டும் இசிஜி ஓட விட்டு எடுத்து பார்த்தா ஒரு 95% நம்ம இந்த மாதிரி உயிர் பலியை வந்து நம்ம தவிர்க்கலாம். ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்காமல் கார்டியோலாம் போய் பண்ணக்கூடாது. வேற என்ன சாப்பாடு சிஸ்டத்தில் நிச்சயமா நீங்கள் ஒபிசிட்டி, அப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஓடுறது. 150 கிலோ இருக்கிறவன் என்னத்தையாவது சாப்பிட்டு என்னத்தையாவது பண்ணி உடனே ஒரு 80 கிலோ அப்படி பண்ணக்கூடாது. அது எல்லாமே நம்ம உடலில் உள்ள ப்ரோட்டீன், நம்ம உடலில் உள்ள ஃபேட்டு, எக்ஸ்ட்ரா ஃபேட்டு இதெல்லாம் கரைக்கணும். கரைக்கிறப்ப கிட்னி ஓவர்லோட் ஆக போகுது, லிவர் ஓவர்லோட் ஆக போகுது. ஸோ அவ்வளோ ஓவர்லோட் பண்ணி இதை குறைக்கணுமானா, ஏற்கனவே குறைச்ச நம்முடைய பிரபல நடிகர்கள் யாரும் அடுத்த தடவை அந்த முயற்சியில் இறங்கலை. அதை ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட தெரியும். அவங்க அதுக்கப்புறம் எத்தனை முறை மருத்துவர்கள்ட்ட போயிட்டு மருத்துவமனையில் அட்மிஷன் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் தெரியும்.
பொதுவாக நாங்கள் பார்க்குறது நிறைய சிறுநீர் பாதை கல், பித்தப்பை கல்லெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஃபேட் டயட்டோ அல்லது ஃபாஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் வெயிட்டோ அதெல்லாம் பண்ணும்போது. ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த வேகமாக குறைக்கணுங்கிறது ரொம்ப தப்பு, ஸ்லோவாக போகணும். அதையும் நம்ம ஒரு கார்டியோ அட்வைஸோ அல்லது ஒரு அது தவிர ஒரு தடவை பார்த்தோம் அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. வருடம் வருடம் அவருக்கு போய் இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டை இசிஜியோடு எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வெயிட்டை குறைக்கணுங்கும் போது எவ்வளோ வெயிட்டை குறைக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு டார்கெட் வச்சு ஒரு 5-3 kg-5 kg அப்படியே தான் போக பார்க்கணும். அந்த நேரத்தில் உடற்பயிற்சி அதிகமாக நம்பக்கூடாது, உணவை தான் அதிகமாக நம்பணும். ஒரு 100 kg-95 kg வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் காது கால் ஜவ்வே நான் கிழிஞ்சு போயிடும். 120 kg வச்சுட்டு டெய்லி 5 km நட குறைவனா அவன் முட்டி இழந்துட்டு தான் வந்து உட்காருனா அவன் இன்னும் சாப்பிட்டு நூன் கொண்டா போகிறான், என்னால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ உணவு தான் பிரதானம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு. அதை குறைச்சதுக்கப்புறம் இவங்க உடல் பயிற்சி செஞ்சு இந்த தசைகளுக்கு வலி ஏற்ற இடத்துக்கு வரலாம். அதனால் எடுத்த உடனே என்னென்ன பயிற்சி செய்யக்கூடாதுங்கிறதும் கார்டியாலஜிஸ்ட்டையும் கேட்கணும். இப்போலாம் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அந்த டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் கைப்பிடிச்சு தான் இந்த மாதிரி போகிறதன் மூலமாக மாற்றிக்கலாம். தவிர முக்கியமான ஒரு காரணம் இவங்க ஜிம்முக்கு போவாங்க வைப்பாங்க தூக்கம் நம்ம தொலைச்சி ரொம்ப நாள் ஆகி போச்சு. எல்இடி லைட்டு வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிரபல குடும்ப ஷோ ஒன்று போகுது, அந்த ஷோ வந்ததுக்கப்புறம் 2 மணிக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு படுத்து அதுலேருந்து கற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை. அங்கே எவ்வளோ சொல்லித்தராங்க ஆனாலும் அதுலேருந்து கற்றுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிற குடும்பங்கள் குழந்தைகள் இந்த கொரோனாக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிறனால காலையில் எந்திக்க தேவையில்லைன்னு குடும்பமாக லேட்டாக படுக்க ஆரம்பிச்சு அந்த குழந்தைகளோட இதெல்லாம் இன்னும் 2-3 வருஷத்துக்கு நமக்கு தாக்கம் இருக்கும். ஸோ தூக்கம் இல்லாதது முக்கியமான காரணம், பிரபலங்களுக்கு கூட அது ஒரு காரணம். வழக்கமான ஷெடியூலில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நான் ஜிம்மில் 11 மணி வரைக்கும் இருக்கிறேன், காலைல 5 மணிக்கு திரும்ப ஜிம்முக்கு போகிறேன்னா உடம்பு எப்படி ஒத்துக்கும்? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான், வெறும் உணவு மட்டுமில்லை, உடல் பருமன் மட்டுமில்லை, தூக்கம் இல்லாததே முக்கியமான காரணம். அதாவது பொதுவாக சர்க்கரை நோயை பற்றி பேசும்போது நாங்கள் எல்லாருமே பேசுவோம், 3 மாதம் தூங்காத ஆண்களுக்கும் 6 மாதம் தூங்காத பெண்களுக்கும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு அது ஒரு காரணம்னே சொல்லுவோம். அப்போ இந்த மரணத்துக்கெலாம் நீங்கள் எவ்வளோ காரணங்களை சொல்ல முடியும்னு பாருங்கள். ஸோ ஒரு 10:30-11 இருட்டில் கண்ணை மூடி படுத்திருந்து அந்த இருட்டு மட்டும்தான் மெலட்டோனின் ஒரு பிக்மெண்ட்டை சுரக்க வைக்கும், அந்த கும் இருட்டு தான். அதில் நீங்கள் 12 மணிக்கு முழிச்சிருக்காமல் காலையில் 6 மணி வரைக்கும் அல்லது 5 மணி வரைக்கும் தூங்குறது தான் முக்கியமான விஷயம். 6 hours after 40, 8 hours கம்பல்சரி. அப்படி ஸ்லீப் டெஃபிசிட் இருக்கிறவங்க சாட்டர்டே சண்டே நல்லா தூங்குறது, இதுதான் உடலுக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதை. இந்த மாதிரி கடன் கார்டியாக அரசுலாம் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தம்லா, இந்த யூடியூப்பை இந்த நிகழ்ச்சி அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரியுங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.